ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பிளஸ் டூ அரியர் எக்ஸாமினேஷனுடைய அஃபீஷியல் ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்டை. அதை பார்த்த நிறைய நபர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, மார்க் வந்து ரொம்ப கம்மியாக போட்டாங்க ப்ரோ. நாங்கள் எக்ஸாம் வந்து நல்லா தான் எழுதியிருந்தோம், இருந்தாலும் எங்களுடைய மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சில ஸ்டூடெண்ட் வந்து மறுபடியும் அகைன் வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட் எங்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த கட்டம் நடவடிக்கையாக ஒன்று நீங்கள் வந்து ரீவல்வேஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ரீடோட்டலிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து அவங்களே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். எந்தெந்த டேட்லேருந்து நம்ம ரீவல்வேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து அரசு தேர்வு இயக்கத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று சப்ளிமெண்டரி எக்ஸாம் ரிசல்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணி தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, மார்க் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக சப்ளிமெண்டரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் டைரெக்டாக பார்க்க முடியாது, அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்ம வந்து வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கான ரிசல்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது லிங்க் ரிசல்ட்டில் பார்த்ததில் உங்களுக்கு மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீடோட்டலிங் அண்ட் ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது போட்டுக்கிற முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க. இதை பற்றி வந்திருக்கக்கூடிய ஜிஓவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடைத்தாள் நகல் மற்றும் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, ஜூன் ஜூலை 2024 மேல்நிலை துணைத் தேர்வுக்கான விடைத்தாள் நகல் மற்றும் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்களுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் டூ எக்ஸாம், ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறதும் பிளஸ் டூ எக்ஸாமுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து 27, நாளைக்கு 28 திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு நாள் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்து விடைத்தாள் நகலை வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், இப்போ பிளஸ் டூ அதாவது 29/7/2024 மற்றும் 30/7/2024 இந்த ரெண்டு நாள்களுக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கட்டணம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒவ்வொரு ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 275 ரூபாய் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த 275 ரூபாய் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, விடைத்தாள் நகலை வந்து வாங்கி பார்க்கறதுக்கு, அதாவது உங்களுடைய ஆன்சர் ஷீட் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேஜ் எழுதிருக்கீங்கன்னா 10 பேஜுக்கான காப்பியுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து ஸ்கேன்டு காப்பி கொடுப்பாங்க. அதை வியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து ரீடோட்டலிங் பண்ண போறீங்களா இல்லை ரீவாலுஷன் பண்ண போறீங்களா அப்படிங்கிற நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் ஷீட்டை வியூ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மறுகூடலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கான முக்கியமான ஒரு டேட்ஸுமே உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீயை வியூ பண்ணி பார்க்கணும், ஆன்சர் ஷீட் வியூ பண்ணி பார்க்கணும்னா 275 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரீடோட்டலிங் வந்து பண்ணணும் அப்படின்னா, உயிரியல் பாடத்துக்கு மட்டும் 305 ரூபாய், மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து 205 ரூபாய் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து இப்போதைக்கு நான் ஆன்லைனில் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது, நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். அது எங்கே பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷன் பேஜ் உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே போய் காமிச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஒரு ஒப்புகை சீட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒப்புகை சீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சீட்டில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்சர் சீட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் மட்டுமே பின்னர் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கும் தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் அறிவிக்கப்படும்னா, ஆன்சர் ஷீட்டை வியூ பண்ணி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் ரீவாலுவேஷன் அப்படின்னா ரீடோட்டலிங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மறு கூட்டல் ஒன் அதாவது ரீடோட்டலிங் ஒன் கோரி விண்ணப்பிக்கும் மேல்நிலை தேர்வர்கள் பின்னர் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் வந்து ரீடோட்டலிங்க்கு வந்து பண்ணணும், அப்படின்னா ரீவாலுவேஷனுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்றுக்கு நீங்கள் வந்து பாசிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய திங்கக்கிழமை நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஆன்லைனே நம்ம அஃபிஷியல் டிஜி வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து மேக் பண்ணுறேன், எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பிளஸ் டூ அரியர் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.